வண்டி என்ன வண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவிஎஸ்ல ஜூபிட்டர். இந்த வண்டி ஒரு என்டைய ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கு. இந்த ஷீல்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ல பெண்ட் இருக்கு, ஃபோர்க்கு ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வைசரு, இந்த இது இதெல்லாம் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. இது இதை வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க, நீட்டாக எனக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க. இந்த வண்டியை வந்து கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே சார், நான் பக்காவாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வண்டியை உங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டியோட கண்டிஷன் இருக்குது, ஸ்பேர் இதே கலர் எல்லாம் மாட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டிக்கு இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். ஆக்சுவலி இந்த வண்டிக்கு இந்த பேட்டரியே போடக்கூடாது, ஏன்னா இதோட பவர் எடுக்காது. இந்த பேட்டரி போட்டிருக்காங்க, அது யார் செய்த தவறு அப்படின்னு தெரியல, கஸ்டமர் போட்டாரா இல்லை அப்படின்றது தெரியாது. நம்மக்கிட்ட வந்திருக்கு, எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுக்கும். எப்படி கண்டிஷன் இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களே உள்ளெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கழட்டிட்டு கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணால் மட்டும்தான் வண்டி வந்து கண்டிப்பாக எப்போவுமே ஒரு நீட்டாக இருக்கும். ஒரு நீட் சர்வீஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த டிவிஎஸோட வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், ஒரிஜினல் மட்காடு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸோடது மட்காடு, டூமு, வைசர், பாட்டம் பீஸு, உங்களுக்கு ஹெட்லைட் டூமு. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்டையர் ஒர்க்காக பண்ண போகிறோம். ஃபோர்க்கில் பெண்ட் இருக்குது, ஸோ ஃபோர்க்கு பெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபோர்க் பெண்டெல்லாம் நம்ம மாட்டி முடிச்சுட்டு என்ன ஏதுன்றதை இந்த வண்டியை வந்து கண்டிஷனில் பார்த்துக்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு எதுவுமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகலை. எல்லா கேபிள்ஸ் எல்லா ரூட் எல்லாமே மாற்ற போகிறோம். மாற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வண்டியை எப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. மாட்டிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்காடு புதுசு, லோயராம், வைசர், டூம், ஹெட்லைட் எல்லாமே முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட கேட்கும் போது கஸ்டமர் தான் சொன்னால் ரெண்டு டயரும் புதுசே போட்டுருங்க. ஏன்னா புது வண்டி விற்கிற வேலைக்கு நம்ம ஒரு லட்சரூபா கொடுத்து வண்டி வாங்க முடியாது, அதனால் இதையே புது வண்டி ஆக்கிடலாமா அப்படின்னு கேட்டார் இந்த கஸ்டமர். ஓகே சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னா இப்போ இந்த வண்டியோட அப்டேட் தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு, வண்டி எல்லா வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட். வணக்கம், எஸ்கேலேருந்து குமார் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா அந்த டிவிஎஸ் வண்டியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வைசர், ஹெட்லைட் டூமு, ஃப்ரண்ட்டு மட்காடு, கீழே லோயர் பீஸ் சொல்லுவாங்க அப்படி, இந்த பீஸ் எல்லாமே ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டு மாற்றிருக்கோம். இண்டிகேட்டர் ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு மாட்டிருக்கோம். வண்டியோட லுக்கு எப்படி வந்திருக்குதுன்றது பாருங்கள், வண்டி என்ன கண்டிஷனாக இருந்தது. இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் மாற்றிருக்கேன், ஃப்ரண்ட்டும் மாற்றிருக்கேன், பேக்கும் மாற்றிருக்கேன், ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, எல்லா கேபிள்ஸும் கஸ்டமர் வந்து மாற்ற சொல்லிட்டாரு. எல்லா கேபிள்ஸையும் மாற்றிட்டேன். வெஹிக்கிள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபெல்லாம் ஒர்க் ஆகலை. இப்போ பாருங்கள் உங்களுக்கு செல்ஃப் கில்ஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஷாட் எல்லாமே ஒர்க் ஆகுது. ரெண்டு மிரர் இல்லாமல் வந்து இந்த வண்டியோட வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு மிரர் போட்டிருக்கேன். எல்லாமே ஏ டு ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, கஸ்டமர் இப்போ புது வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh கிட்ட வருது, இந்த வண்டியை வந்து கொஞ்சம் புது வண்டி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். இந்த வண்டியை ஒரு என்டையர் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி முடிச்சோம். நீங்களே பாருங்கள் வண்டி என்ன லுக்காக இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்பேர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ யுவர் சப்போர்ட்.